Hi, hello friends. Welcome to Tamil Traders Own Channel. நான் உங்க சரண்யா. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இந்த வாரத்தோட முதல் நாள் ட்ரேடிங் டே 13/7/2020 இந்த வாரத்தோட ஃபர்ஸ்ட் டே எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோல நாம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த வாரம் மார்க்கெட்ல இந்த முதல் நாள் என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். फर्स्ट नम्बर கவனிக்க வேண்டியது இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து earning session அதாவது Q1 ரிசல்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பல முக்கிய நிறுவனங்களோட ரிசல்ட்ஸ் வருது. சோ ஒவ்வொரு நிறுவனங்களோட ரிசல்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷனை பொறுத்து மார்க்கெட்ல மூவ்ஸ் இருக்கும். இன்னொன்னு குளோபல் மார்க்கெட். சோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முடிவடைந்த குளோபல் மார்க்கெட் வந்து பாசிட்டிவா முடிவடைந்திருக்கு US மார்க்கெட்டும் ஈஸ்டெக்ஸ் நிஃப்டியும். சோ அதோட தொடர்ச்சி நம்மளுடைய பங்கு சந்தை வந்து பாசிட்டிவா ஓபன் ஆகலாம். सो இந்த லெவல்ஸ் வந்து நம்ம பாசிட்டிவா எதிர்பார்க்கலாம். சோ ரெண்டு விஷயங்கள். ஒன்னு வந்து ஒவ்வொரு நிறுவனங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி வருது அப்படிங்கறத பொறுத்தும் அதுக்கு அடுத்து குளோபல் மார்க்கெட்டோட ஃபாலோ அப்பையும் நம்ம ஃபாலோ பண்ணி அதுக்கேத்த மாதிரி நம்ம மார்க்கெட்ல பிளான் பண்ணிக்கலாம். இதை தொடர்ந்து நம்ம அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டியது நிஃப்டியோட லெவல்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 10270 அப்படிங்கற அந்த 260ங்கற சப்போர்ட்ட உடைக்காத வரைக்கும் பொசிஷனல் வைஸ் மார்க்கெட் ஸ்ட்ராங்கா இருக்க வாய்ப்பிருக்கு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முடிவடைந்த ட்ரேடிங்கோட எண்டல டோஜி கைண்ட் ஆஃப் பேட்டர்ன் பதிவாயிருக்கு. சோ 10820 அப்படிங்கற லெவலை தாண்டி மார்க்கெட் போகும்போது 11000 லெவலை ஈஸியா ரீச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்ட்ராடேல நிஃப்டி கம்பல்சரி 10810 பிரேக் பண்ணாதான் ஃப்ரெஷ் பையிங்க அலௌடு. சோ 10810 தாண்டும் போது நிஃப்டில வந்து நம்ம கவனம் செலுத்தலாம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பெரிய பாசிட்டிவாலாம் போகல. சோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 22640 தாண்டும் போது கவனிக்கிறது வெல் அண்ட் குட். சோ நிஃப்டியோட பிவோட் லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா 10768 அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆன மார்க்கெட்டோட முதல் சப்போர்ட் 10714, செகண்ட் சப்போர்ட் 10660. முதல் ரெசிஸ்டன்ஸ் 10820, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 10873. பேங்க் நிஃப்டி 22398 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆனதை வச்சு 22200 முதல் சப்போர்ட், 22002 செகண்ட் சப்போர்ட், 22715 முதல் ரெசிஸ்டன்ஸ், 23033 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். இது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் அண்ட் பிவோட் லெவல். இப்போ நம்ம நியூஸ்க்குள்ளே வருவோம். அதுக்கு முன்னாடி நியூஸே பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ரிசல்ட்ஸ். ஸோ நான் இன்னைக்கு வந்து என்னென்ன நிறுவனங்கள் ரிசல்ட்ஸ் வருதுன்னா ஃபைவ் பைசா கேபிட்டல், இந்தியா ஹோம் லோன், குவாலிட்டி ஃபார்மசூட்டிக்கல், எம்பிஎல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த பங்குகளோட ரிசல்ட்ஸ் வருது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட சப்சிட்ரிஸ் நிறுவனங்களாக ஜியோ பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு நல்ல சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இன்டர் ஸ்டீலர் பிளாட்ஃபார்ம் ஹோல்டிங்கிட்ட இருந்து 1894.50 crores, பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் கிட்டேருந்து 11367 crores, எஸ்எல்பி ரெட்வுட் ஹோல்டிங்ஸ் கிட்டேருந்து 10802.55 crores, ஜென்ரல் அட்லாண்டிக் சிங்கப்பூர் ஜேபி 6598.38 crores. ஸோ இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்திருக்கிற இந்த நான்கு முதலீடுகளுமே வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு சாதகமாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட 43rd ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் இருக்குது இந்த வீக். ஸோ இது எல்லாமே மார்க்கெட்டுக்கு சாதகமாக இருக்கும், அதாவது இந்த பங்குக்கும். ஸோ 1854 ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு 1885 பிரேக் பண்ணும்போது பாசிட்டிவாக கவனிக்கலாம். இதுக்கு அடுத்த முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திலீப் பில்கான் கம்பெனி வந்து L1 பிட்டர் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட ப்ராஜெக்ட் இதில் 888 crores ப்ராஜெக்ட் குஜராத் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இவங்க பிட்டர் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து திலீப் பில்கானுக்கு ஒரு சாதகமான செய்தியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டாக்கோட ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 887 பிரேக் பண்ணி ஏற்றம் கொடுக்கும்போது திலீப் பில்கானில் ஒரு பாசிட்டிவிட்டியை நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த நியூஸ் வந்து இன்ஃபோசிஸ். இன்ஃபோசிஸும் கம்பெனியோட ஓல்ட் நேஷனல் பேங்க்கும் ஒரு டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்ட்னர்ஷிப் ஒர்க் வந்து உருவாக்குறாங்க. இது வந்து இன்ஃபோசிஸ்க்கு ஒரு சாதகமான செய்தி தான். ஸோ இன்ஃபோசிஸோட ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 775 ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு 783 பிரேக் பண்ணி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா பாசிட்டிவிட்டி தொடரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இந்த லெவலில் ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு கவனிக்கலாம்.
அடுத்தது லக்ஷ்மி விலாஸ் பேங்க். லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கோட Q4 ரிசல்ட் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 93 கோடி அரவுண்டு. ஸோ 264 கோடி நஷ்டத்தில் இருந்த லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கோட Q4 ரிசல்ட் வந்து 93 கோடி லாபம் காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 51% சரிஞ்சிருக்கு இயர் ஆன் இயரில். மற்றபடி லாபகரமான ரிசல்ட்டை கொடுத்துருக்கிறதுனால லக்ஷ்மி விலாஸ் பேங்க் வந்து ஒரு ஏற்றம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அட் த சேம் டைம் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இறங்கியிருக்கு. ஸோ வாட் எவர் இட் இஸ் ரிசல்ட் வந்து 22.80 தாண்டும் போது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கு 22.80 தாண்டும் போது பை பண்ணலாம். அதே மாதிரி இன்னும் நிறைய ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, நான் அது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருந்தேன். டிமார்ட்டோட ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதையும் நான் ஷேர் பண்ணுறேன். அவென்யூ சூப்பர் மார்க்கெட்டோட 87% வந்து ரிசல்ட்டே ட்ராப் ஆயிருக்கு. ஓகேங்களா, நெகட்டிவான நியூஸ் தான். ஸோ டிமார்ட் பங்கு இறங்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அவென்யூ சூப்பர் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. 2335 பிரேக் பண்ணும்போது பையிங் போகலாம். அதே மாதிரி சவுத் இந்தியன் பேங்க்கு 11% வந்து ப்ராஃபிட் கெயின் ஆயிருக்கு. 82 கோடி லாபம் காமிச்சிருக்காங்க. இது வந்து 73 கோடியாக இருந்தது, லாபம் அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி 22% வந்து 718 கோடியிலேருந்து 812 கோடியாக இயர் ஆன் இயரில் வந்து இன்கம், டோட்டல் இன்கம் வந்து அதிகரிச்சிருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து சவுத் இந்தியன் பேங்க்குக்கு ஒரு சாதகமான விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஸோ சவுத் இந்தியன் பேங்க்கோட ட்ரெண்டு வந்து பாசிட்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. 8.30 ரூபாயை தாண்டும் போது இன்ட்ராடேல கவனம் செலுத்தலாம். இதுக்கு அடுத்தது கர்நாடகா பேங்க்கு. கர்நாடகா பேங்க் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 196 கோடி, முதல் தடவையாக அதிகமான ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. போன வருஷத்தையும் போன குவார்ட்டரையும் கம்பேர் பண்ணும்போது அதிகரிச்சிருக்கு. இர்கான் மேக்ஸ் அவங்க வந்து 27% Q4 ரிசல்ட்டு சாதகம்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட்டு டீட்டெயில் எல்லாமே டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தொடர்ந்து அடுத்த முக்கியமான நியூஸ், ஹேவல்ஸ் இந்தியா கேர் வந்து ரீஎஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லாங் டர்ம் பேங்க் ஃபெசிலிட்டி ரேட்டிங்கை வந்து CAR AAA. அதே மாதிரி ஷார்ட் டர்ம் பேங்க் ஃபெசிலிட்டியை வந்து CAR A1+. இது வந்து ஹேவல்ஸுக்கு ஒரு நல்ல நியூஸ் தான். அடுத்தது தேஜஸ் நெட்வொர்க் கம்பெனியோட போர்ட் மீட்டிங்கை July 27 வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டாண்டர்ட் லோன் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு July 13 அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான போர்ட் மீட் பற்றின டிஸ்கஷன் வந்து July 27 இருக்கும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. PNB ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து ஷேர் ஹோல்டர்ஸோட அப்ரூவல்காக 45 கோடி டெப் செக்யூரிட்டிஸ் மூலியமாக ரைஸ் பண்ணுறதுக்காக ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட அப்ரூவல் கேட்டிருக்காங்க. இது PNB ஹவுசிங் ஃபினான்ஸ்க்கு ஒரு சாதகமான நியூஸ் தான். ஸோ PNB ஹவுசிங் ஃபினான்ஸ் பற்றி நம்ம லாஸ்ட் வீக் ஒரு நியூஸ் பார்த்துருந்தோம். அப்புறம் DHFL-ஓட டிஃபால்ட் இஷ்யூ வந்து அகெயின் அது வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஆகிடுச்சு. ஸோ PNB வந்து 213 பிரேக் பண்ணும்போது PNB ஹவுசிங் ஃபினான்ஸில் ஒரு பாசிட்டிவிட்டியை நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது சுகர் ஃபர்மான பல்ராம்பூர் சீனி, அவங்க வந்து 1 கோடி ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 180 கோடி ஷேர்ஸை வந்து பைபேக் வந்து எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ பல்ராம்பூர் சீனிக்கு இது ஒரு சாதகமான செய்தி தான். ஓகேங்களா, ஸோ பல்ராம்பூர் சீனி மில்ஸ் ஆல்ரெடி ஒரு கெயின் கொடுத்துட்ருக்கு. 127 ஸ்டாப்லாஸை வச்சுட்டு 129 மேலே போகும்போது பல்ராம்பூர் சீனி மில்ஸில் ஒரு பாசிட்டிவிட்டி எதிர்பார்க்கலாம். அப்புறம் ஓடஃபோன் ஐடியா, ஆக்சுவலாக ஓடஃபோன் ஐடியா வந்து எவ்வளோ தான் சரிவில் போயிருந்தாலும் பெரிய டிஃபால்ட் பண்ண மாதிரியான நியூஸ் நம்ம பார்த்ததில்லை. அதுக்கேற்ற மாதிரி ஓடஃபோன் ஐடியா வந்து பார்த்திங்கன்னா July 10 அன்னைக்கு NCD இந்த நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ஜர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு மெச்சூரிட்டி பேமெண்ட்ஸ் எல்லாமே செலுத்தியிருக்காங்க, கிட்டத்தட்ட 2900 கோடி. இது வந்து ஓடஃபோன் ஐடியாவுக்கு ஒரு சாதகமான செய்தியாக தான் பார்க்கப்படுது. ஸோ இந்த நியூஸ் வந்து ஐடியாவை கொஞ்சம் உயர்த்தலாம். ஸோ ஐடியாவோட ட்ரெண்டு 9.80 பிரேக் பண்ணும்போது 9.10 ஸ்டாப்லாஸை வச்சுட்டு கவனம் செலுத்தலாம். கனரா பேங்க்கு 8000 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கான பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கனரா பேங்க்குக்கு ஒரு சாதகமான செய்தி. அப்புறம் MSCD கிராஸ் ஓவரில் பையிங் இருக்கிறது ஃபஸ்ஸோ சொல்யூஷன், கிரானல்ஸ் இண்டியா, பயோகான், யுனைடெட் ஸ்பிரிட்ஸ், பாலி மெடிக்யூர், எல்கி எக்யூப்மெண்ட்ஸ், கேம்ப்ளின் பாயிண்ட் லெபார்டரிஸ், ஹெர்குல்ஸ் ஹாய்ஸ், பியூரியலைட் இண்டஸ்ட்ரீஸ், விகாட், நியூலாண்ட் லெபார்டரிஸ், ஹிந்துஸ்தான் காம்போசிட்ஸ், தாய்வான் கெமிக்கல்ஸ்,
ஷெரா சானிடரிஃபர்ஸ் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து எம்ஏசிடி பையிங்கில் இருக்குது. இந்த ஸ்டாக்ஸை கவனிங்க. அயோயில் கெமிக்கல், பாரத் ரசாயன், லாஸ் லெபார்டரிஸ், கேனல்ஸ் இண்டியா, ரிலையன்ஸ் எல்லாமே வந்து 52-week ஹையை பிரேக் பண்ணி பையிங் ப்ரெஷரில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பையிங்கில் கவனிக்கலாம். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொசாரி பயோடெக்கோட ஐபிஓ வருது. ஸோ இன்றைக்கி ஐபிஓ அப்ளை பண்ணுறவங்களுக்கான தகவல் இது. எஃப்ஐஐ டிஏ ரெண்டு பேருமே செல் பண்ணியிருக்காங்க வெள்ளிக்கிழமை ட்ரேடிங்கோட எண்டில். 1031 crore எஃப்ஐஐ செல் பண்ணியிருக்காங்க. டிஏஏ வந்து 431 crore செல் பண்ணியிருக்காங்க. எஃப்என்டோவில் பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் பிஹெச்இஎல், கிளென்மார்க் ஃபார்மசூட்டிக்கல்ஸ், செஞ்சுரி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், ஓடஃபோன் ஐடியா, ஈக்விட்டாஸ் ஹோல்டிங் அண்ட் பிஎன்பி. இந்த பங்குகள் வந்து எஃப்என்டோவில் பேன் பண்ணியிருக்காங்க. இதைத் தொடர்ந்து ஹை டெலிவரி பர்சன்டேஜில் கான்கர், பெட்ரோநெட், அல்ட்ராடெக் சிமெண்ட் கம்பெனி, டாடா கன்சியூமர், பால்கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ், பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், கால்பால், எம்ஜிஎல், பவர் கிரிட், யூபிஎல் ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. லாங் பில்டப்பில் ஐடியா, ஈக்விட்டாஸ், கோட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், பிரிட்டானியா, வேர்ல்டாஸ், கேடிலா ஹெல்த் கேர், பயோகான், அரபிந்தோ ஃபார்மா, ஹின் பெட்ரோ, பஜாஜ் ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. லாங் அன்வைண்டிங்கில் கனரா பேங்க், எம்என்எம் ஃபினான்ஸ், டாடா பவர், அப்போலோ ஹாஸ்பிட்டல், ஜீல், எம்எஃப்எஸ்எல், எல்என்டி ஃபினான்ஷியல் ஹவுசிங், பிஹெச்இஎல், எம்என்எம், பிஎல் பங்குகளும். ஷார்ட் பில்டப்பில் எம்ஜிஎல், செஞ்சுரி டெக்ஸ், பால்கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ், இன்ஃப்ராடெல், பிஎன்பி, பேங்க் நிஃப்டி, எஸ்ஆர் டிரான்ஸ் ஃபினான்ஸ், ராம்கோ சிமெண்ட், கோட்டாக் பேங்க், பாரத் 4G. ஷார்ட் கவரிங்கில் சேல் NIT Tech, இண்டியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், பாரதி ஏர்டெல், TCS, DLF, பவர் கிரிட், கான்கர், PVR, எஸ்கார்ட்ஸ் பங்குகள். பல்க் டீலில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ருச்சி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பையிங் நடந்திருக்கு. அரவிந்த் ஃபேஷன் ரைட் இஷ்யூவில் செல்லிங் நடந்திருக்கு. 7NR ரீட்டெயிலில் செல்லிங் நடந்திருக்கு. சின்காம் ஹெல்த் கேரில் ஒரு பைசெல் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நிறைய வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மார்க்கெட் பற்றின எல்லா அப்டேட்ஸையும் இன்ஸ்டண்ட்டாக ரிசீவ் பண்ணுறதுக்கு டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரம் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வீடியோஸும், கர்நாடகா பேங்க்கோட ரிசல்ட்டு, லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கோட ரிசல்ட்டு, ஐஆர்சிடிசியோட ரிசல்ட்டு எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நிறைய வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனோட தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த வாரத்தோட முதல் நாள் ட்ரேடிங் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.